எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். இது ட்ரூத் ஆஃப் டெவில். நான் உங்க தேவி. இன்னைக்கு நம்ம என்ன சம்பவம் பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாளா குழந்தைக்காக வேண்டி அந்த குழந்தை கிடைக்க போற நேரத்துல திடீர்னு அபார்ஷன் ஆனதுனால மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆன்மாவால நடந்த அமானுஷியத்தையும் அதுக்கப்புறமா நடந்த பிரச்சனைகளையும் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சம்பவம் நடந்திருந்ததுனாலும் தெரிஞ்சிருந்ததுனாலோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்திருக்கேன், அதுல போய் வாய்ஸ் மெசேஜாவோ இல்ல டெக்ஸ்ட் மெசேஜாவோ சென்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரியில் 2006 வருஷம் நடந்த கதை தான் இது. யாருக்கு அப்படின்னா, சந்திரா அப்படின்ற பெண்ணுக்கும் துரை அப்படின்ற அவங்களுடைய கணவருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கிட்டத்தட்ட அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 15 இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து குழந்தையே கிடையாது. இந்த துரை அப்படின்றவரை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து ஒரு கட்டிட தொழிலாளி, அதாவது இந்த கொத்தனார் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உள்ளவங்க தான். இந்த சந்திரா அப்படின்றவங்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ரெண்டு பேருமே நல்லா பாசமாக, அந்த துரை அப்படின்றவருமே இவங்க கிட்ட ரொம்பவுமே எப்படி சொல்கிறது, ரொம்ப ரூடாலாம் இல்லாமல் ரொம்ப பாசமாக இவங்களை புரிஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஹஸ்பண்டாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் தனக்கு குழந்தை இல்லை அப்படின்றத கண்டிப்பாக மாமியார் வீட்டிலருந்தோ இல்லை சொந்தக்காரங்களிலிருந்தோ கண்டிப்பாக யாராவது வந்து கேட்பாங்க. அப்படி கேட்கும்போதெல்லாம் சந்திராவோட மனசு ரொம்பவே கஷ்டப்படும். ஏன் நமக்கு மட்டும் இப்படி குழந்தை இல்லாமல் போச்சுன்னு தினந்தனும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல், போகாத ஹாஸ்பிட்டலும் கிடையாது, பார்க்காத ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, அண்ட் போகாத கோவிலுமே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காலத்தில் வந்து அந்த அளவுக்கு வசதிகள், அதாவது இப்போ இருக்கிற அளவுக்கு அங்கே அப்போ வந்து வசதிகள் கிடையாது இல்லை. ஸோ கடவுளோட அருள் இருந்தால் தான் குழந்தை கிடைக்குன்ற மாதிரி தான் இவங்களும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி, கிட்டத்தட்ட 15 அவங்களும் குழந்தைக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப தான் அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க வந்து பிரெக்னென்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த பிரெக்னென்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே இந்த சந்திராவையும் துரையும் கையிலேயே பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அப்படி ஒரு சந்தோஷம், 15 கழித்து தனக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற அந்த சந்தோஷம், சந்திரா துரை ரெண்டு பேர்த்துக்குமே அந்த அளவுக்கு ரொம்பவுமே ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்பவுமே அவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருந்திருக்கிறாங்கன்னே சொல்லலாம். அப்படி இருக்கையில் தான் அவங்க ரொம்ப கவனமாக குழந்தைய வந்து பழக்கிறதுலையும் அந்த குழந்தை வந்து பிறக்க போகிறதையும் நினைச்சு அந்த அளவுக்கு ஆனந்தமாகவும் இருந்திருக்காங்க, கவனமாகவும் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நாளையில தான் ஒரு எமர்ஜென்சி, கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 6 இவங்க வந்து 6 ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி வந்து வருது. என்ன எமர்ஜென்சி அப்படின்னா, அவங்களோட சொந்தக்காரங்க வந்து ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ரொம்ப நெருங்கின சொந்தம், அதாவது இவங்களோட மாமனார் வழியில் ரொம்ப நெருங்கின சொந்தம், அந்த மாமனாரோட தம்பி அந்த முறையில் வரக்கூடிய சொந்தம் அப்படின்றதுனால நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இவங்க வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அங்கே போகணுன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து இப்போ இங்கே தர்மபுரியில் இருக்கிறாங்கல்ல, ஸோ இவங்களோட அந்த ரிலேட்டிவ் இருக்கிறது வந்து சென்னையில். ஸோ இவங்களை வந்து இங்கே தனியாகவும் விட்டுட்டு போக முடியாது. அப்படின்ற பட்சத்தில் சென்னையில் அந்த இடத்துக்கும் கூட்டிகிட்டு போக முடியாது. ஏன்னா இறந்தவங்களை இருக்கிற இடத்துல வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது, கர்ப்பிணியாக இருக்கிறவங்களை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இவங்க கூட போகக்கூடாது தான் இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்றதுனால இவங்க வந்து போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் சென்னை போயிட்டு வேற ஒரு இடத்துல வந்து இந்த சந்திராவை வந்து தங்க வச்சுட்டு போகலாம், இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த சந்திராவோட மாமனார் வீட்டில், அதாவது துரையோட பேரண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சந்திராவை எப்பவுமே மட்டமாக தான் பேசுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வரதட்சணை தான் காரணம். அந்த சந்திரா அப்படின்றவங்க ஒரு ஏழை வீட்டு பெண், அவங்க வீட்டில் வந்து கொஞ்சமாக தான் வரதட்சணையுமே அவங்களால கொடுக்க முடிஞ்சது அப்படின்றதுனால கொஞ்சமாக தான் கொடுத்துருக்குறாங்க. அது பத்தாதுன்னு குழந்தை வேற இவ்வளோ நாள் இல்லைன்னு உடனே எதுக்கெடுத்தாலும் அந்த பெண்ணை வந்து ஒரு மட்டமாக பேசுறதும் ரொம்பவுமே எகத்தாளமாக பேசுறதும்ன்ற மாதிரி அந்த பெண்ணை வந்து எல்லாருமே ரொம்ப பாடாப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த சந்திரா அப்படின்ற பெண் எதை பற்றியுமே ரொம்ப அவங்கள வந்து அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எதிர்த்து பேச மாட்டாங்க. அவங்க அப்படியே சரி, அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிற அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் உள்ள பெண் தான் இந்த சந்திரா.
அப்படின்றதுனால இப்போ அவங்க மட்டும் போகல அப்படின்னா இந்த சொந்தக்காரங்களோட இந்த விஷயத்துக்கு கூட அட்லீஸ்ட் இங்கே வந்து இருந்துட்டாவது போகலாம், அட்லீஸ்ட் அந்த இடத்துக்கு வந்து வராமல் வந்து அவள் ஹஸ்பண்ட் கூட வந்து கேட்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் பையன்றது கூட பார்க்காம அந்த பையனையும் பிடிச்சி திட்டி மருமகளையும் பிடிச்சி திட்டுற அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு எண்ணம் கொண்டவங்க தான் அவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிற நாளையில தான் அவங்க ரெண்டு பேருமே சென்னைக்கு வந்து போகிறாங்க ட்ரெயினில். அப்படி ட்ரெயினில் போயிட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரெயினில் இறங்கி அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்காக போயிட்டு இருக்கிற வழியில தான் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்து நடக்குது. என்ன ஆக்சிடென்ட் அப்படின்னா, அவங்க வந்து ஆட்டோவில் வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோ வழியாக அவங்களோட ஊருக்கு அதாவது அவங்களோட வீட்டுக்கு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிற வழியில் சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. எப்படி அப்படின்னா, அவங்க ஆட்டோ அங்கே ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும் சென்னையில் டிராஃபிக் ஜாம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ட்டு, அதில் தப்பு வந்து அந்த அவங்களுக்கு எதிர்த்தாப்பில் வந்த ஒரு ஆள் மேலே தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஆட்டோ வந்து கொஞ்சம் சரிஞ்சு அந்த மாதிரி தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஆட்டோ வந்து சரிஞ்சிருச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ லைட்டாக சந்திராவுக்கு வந்து கொஞ்சம் அடி வந்து கொஞ்சம் பலமாகவே பட்டுருச்சு. ஸோ அந்த துரைக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தான் அடி. உடனே இவங்க வந்து ரொம்ப பதட்டத்தில் இவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. சந்திராவுக்கும் ரொம்ப அதில் வயிற்றில் ஏதோ அடி பட்டுருச்சு போல், வயிற்றில் அவங்களுக்கு ரொம்ப வலி அதிகமாகிட்டே இருக்குது, வலிக்குதுங்க இங்க ரொம்ப வலிக்குதுங்க ரொம்ப வலிக்குதுங்கன்னு அவங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த டைம்ல தான் அவங்களை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தப்போ ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்துட்டு அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து குழந்தை வந்து ஆல்ரெடி இவங்க ரொம்ப வீக்கா இருந்திருக்கிறாங்க, இவங்களோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப வீக்கா இருந்திருக்கு, இந்த சிச்சுவேஷன்ல நீங்க வந்து டிராவல் பண்ணதே தப்பு, ஸோ இப்போ வந்து அந்த குழந்தை வந்து இறந்து போச்சு, இப்போ அபார்ஷன் பண்ணலன்னா அவங்களோட உயிருக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. துரை வந்து ரொம்ப கலங்கி போயிட்டாரு, அவருக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா தான் குழந்தையக்காக ஆசைப்பட்டதுல குழந்தையும் போச்சு, இப்போ குழந்தை எடுக்கலன்னா மனைவியும் போயிடுவா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். அப்படின்றதுனால அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரிங்க நீங்க வந்து குழந்தைய எடுத்துருங்க அபார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர்ஸுமே அபார்ட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போறோம்னு தெரியாம துரை வந்து ரொம்பவே கலங்கி போய் நிற்கிறாரு. ஏன்னா சந்திரா வந்து ரொம்ப ஆசைப்பட்டது இந்த குழந்தைக்காக மட்டும்தான், அவங்க வந்து பெருசா ஆடை ஆபரணத்துக்கோ இந்த மாதிரி வெளியே கூட்டிட்டு போங்க அந்த மாதிரி கூட ஆசைப்பட மாட்டாங்களா, ரொம்ப எளிமையான ஒரு பெண் அப்படின்ற பட்சத்தில் தான் குழந்தை தான் உலகம்னு நினச்சிட்டு இருந்த அந்த பெண்ணுக்கு வந்து இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்த உடனே இவருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப தெரியாமல் ரொம்பவுமே தவிச்சு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் தான் அந்த பெண் வந்து அங்கே அபார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறமா அவங்ககிட்ட வந்து அவங்க கண் முழிக்கவும் இவர் வந்து சொல்கிறாரு, இந்த விஷயத்த சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு அழுக, அவங்களால வந்து தாங்கிக்கவே முடியல, தான் குழந்தை இறந்து போச்சுன்றத தாங்கிக்கவே முடியல, தான் வயிறை பார்த்து பார்த்து வயிறை தொட்டு தொட்டு வயிறை அடிச்சு அடிச்சு அழுகிறாங்க. அவங்களால வந்து அந்த சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியலன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களோட அந்த சிச்சுவேஷன் வந்து அவ்வளோ பேடாக இருந்திருக்கு. ரொம்பவுமே அழுது அழுது அவங்களால வந்து ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸே அவங்களுக்கு வந்துடுச்சு. அந்த அளவுக்கு அவங்க அழுதுருக்குறாங்க. இவருக்கு துரைக்கு வந்து ரொம்ப பயமாயிட்டு, இதனால இவளுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற அளவுக்கு அந்த துரைக்கு வந்து பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே துரை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் அழுகையை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை அவங்கள எப்படியோ கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் கூட அவங்களால அந்த குழந்தையோட இறப்புலேருந்து வெளியே வரவே முடியல. திடீர் திடீர்னு நைட்டில் எந்திரிச்சிருந்து ஒரு மாதிரி எதையோ விரிச்சு பார்க்கறது, எதையோ அழுகிறது, அந்த மாதிரி ரொம்ப அவங்க மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் அவங்களால என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. இந்த துரையானையும் வந்து ரொம்ப அவங்கள வந்து விடவும் முடியல. அதே சமயத்தில் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டார். பிகாஸ் அவங்களுக்காக ஃபுல் நைட் முடிச்சிருந்தா இவர் ஒர்க்குக்கும் போக முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு கட்டிட தொழிலாளி தான், ரொம்ப பணக்காரங்களாம் கிடையாதுன்றதுனால அவங்களோட அன்றாட செலவுகள் பார்க்கணும்ல. ஸோ அப்போ இவர் வேலைக்கு போனால் தானே முடியும் அப்படின்ற பட்சத்தில் அவங்கள முடிச்சு பார்த்துக்கிட்டும் வேலைக்கு போய்கிட்டுமே மொத்தமாக சமாளிச்சுட்டு இருக்கிறதே இந்த துரை அப்படின்றவர் தான். இவரை வந்து நிஜமாவே சிறந்த ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மேலே கோவப்படாமல் அவங்கள வந்து ரொம்பவும் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு. ஆனாலும் சந்திராவால் அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரவே முடியல. அவங்களோட அந்த மைண்டு ஃபுல்லாக தன் குழந்தைங்க போச்சு, தன் குழந்தைங்க போச்சுன்னு ஒரு மாதிரி பைத்தியமாகவே மாறிட்டாங்க. அப்படி இருக்கிற நாளில் தான் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிட்டு, அதாவது அவங்க வேலைக்கு போயிருந்த நேரத்தில், என் குழந்தைகிட்டையே நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சுட்டு அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது தூக்கில் வந்து தொங்கிட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய மின் விசிறியில் அவங்க வந்து தூக்கு மாட்டிட்டாங்க. இந்த விஷயம்
விஷயம் வந்து வேறு யாருக்குமே தெரியாது வெளியே. அவங்க ஹஸ்பண்டுமே ஈவினிங் ஒரு 6 or 7 o'clock டைமில் வராங்க. அப்படி வந்து பார்க்கும்போது தான் இப்படி அவங்க வந்து தூக்கில் சடலமாக தொங்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு ஒரு நிமிஷம் இதயமே நின்று போச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் கஷ்டமாயிடுச்சு. அவரால் வந்து இந்த ஒரு இழப்பை வந்து ஏற்றுக்கவே முடியலை. அவரோட ஒரு குழந்தை, தான் குழந்தை தான் இப்போ இறந்து போச்சுன்னு பார்த்தா, குழந்தை இறந்து கொஞ்ச நாளில் தான் மனைவியும் போயிட்டாளேன்னு அவரோட ஃபீலிங்ஸ், அவரோட கஷ்டம் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு பெரிய கஷ்டமாயிடுச்சு. அவரால் அதுக்கப்புறமா அக்க பக்கத்தினரோட உதவியோடு அந்த சடலத்தை வந்து கீழே இறக்கி அதுக்கப்புறமா சந்திராவுக்கு செய்ய வேண்டிய எல்லா இறுதி காரியங்களுமே செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. ஆனாலுமே இவரால் எதுவுமே பண்ண முடியாது. தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அனாதையான அளவுக்கு அவர் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த துரை அப்படின்றவங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா தான் ஆனால் பிரச்சனைன்றதே உண்மையாக ஆரம்பித்தது அதுக்கப்புறத்துலேருந்து தான். ஏன் அப்படின்னா, அதுக்கப்புறமா அந்த பெண்ணோட, அதாவது அந்த சந்திராவோட இந்த உருவங்கள், அதாவது அந்த பெண் வந்து அங்கே இங்கே நடமாடுறது அப்படி இருக்கிறத சில பேர் வந்து பார்த்துருக்குறாங்க. இதுக்கு யார் வந்து இதை வந்து கொஞ்ச நாள் கழித்து இந்த துரை அப்படின்றவங்க கிட்ட ஒருத்தங்க வந்து நேரடியாகவே சொல்லிட்டாங்க. ஏன்னா சில பேர் பார்த்துருந்தாலும் கூட இதை போய் தான் ஆல்ரெடி பிள்ளையவும் இழந்துட்டான், பொண்டாட்டியவும் இழந்துட்டான், இவங்கிட்ட போய் நம்ம எப்படி சொல்கிறதுன்னு சில பேர் அமைதியாக இருந்தாலும் ஒருத்தர் வந்து கடைசியில் மனதை தவறு வச்சுட்டு சொல்லிட்டாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த பெண் வந்து, அதாவது அந்த சந்திரா அப்படின்ற அந்த பெண் வந்து கடைக்கு போயிட்டு அடிக்கடி ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வர்றது, அந்த அப்புறம் தண்ணி எடுக்கிறதுக்காக சொல்லுவாங்கல்ல, குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்கள்ல, அது போயிட்டு வர்றது எல்லாமே அந்த பெண் வந்து தான் வீட்டிலேருந்து இன்னொரு தெருவுக்கு தான் போயிட்டு வரும். ஸோ அந்த தெரு முனையில், அந்த தெருவுக்கு வந்து போயிட்டு வர்றது வந்து ஒரு வளைவு மாதிரி உண்டு. ஸோ அந்த வளைவில் இந்த பெண் வந்த, இந்த ஆள் வந்து நைட்டு ஒரு 10 o'clock போல் அவர் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி இவர் வந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பெண் உட்காந்து அழுதுட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆயிருக்கு. அவர் பார்க்குறாரு, அங்கே வந்து ஒரு பெண் வந்து உட்காந்துருந்து ஓன்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட சத்தம் மெல்லிசாக தான் கேட்குது, ரொம்ப மெல்லிசாலாம் இல்லை. ஒரு ஆள் அழுகிற சத்தம் கத்தாமல் இருந்தால் எப்படி கேட்குமோ அந்த மாதிரி கேட்குது. அவரும் போய் பக்கத்தில் போய், ஏம்மா யாருமா நீ, ஏம்மா இன்னும் எங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கவும், அந்த பெண் வந்து எப்படி உட்காந்துருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து தலையை வந்து கீழே சரிச்சுக்கிட்டே உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்காங்க, அதனால இவருக்கு முகம் சரியாக தெரியலை. அப்படின்ற பட்சத்தில் அந்த பெண் லைட்டாக முகத்தை தூக்கி, என் குழந்தைய காணும்ல, என் குழந்தை எங்கே போச்சுன்னு தெரியல, அந்த மாதிரி சொல்லவும் தான் இவர் முகத்தை பார்த்துருக்குறாரு. அது வந்து இறந்து போன சந்திரா தான். அதை பார்த்த உடனே இவருக்கு அங்கே இருக்க முடியலை, கை காலெல்லாம் வெட வடத்து போயிடுச்சு. அட போங்கடா நீங்களும் உங்கள் இதுன்னு சொல்லிட்டு அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடிட்டாரு. அதை அவர் அதுக்கு முன்னாடியே ஆனால் சில பேர் இந்த நிகழ்வை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துருக்காங்க. அதாவது சந்திரா அதிகமாக போகக்கூடிய இடங்கள் அந்த மாதிரி சில இடங்கள்லையும் பார்த்துருக்குறாங்க. சில பேர் சந்திராவோட வீட்டு முன்னாடி கூட பார்த்துருக்காங்க. ஆனால் அப்போ வரைக்குமே துரைக்கு வந்து அந்த ஒரு காட்சி வந்து அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனால் மற்ற நிறைய பேர் வந்து இதை வந்து பார்த்துருக்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாள் இதை வந்து ஒரு பெரியவர் இந்த மாதிரி துரைக்கிட்ட சொல்லவும் செஞ்சிட்டார். அவருக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தான் என் மனைவி வந்து இறந்து போயும் கூட இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, தான் மனைவி வந்து இப்படி இறந்துட்டா அந்த கஷ்டம் கூட என்னை விட்டு போகலை, அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனையான்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. அந்த அளவுக்கு அவரோட மனநிலை வந்து அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. அப்போதான் அந்த ஊருக்கு ஒரு பெண் வந்து திருமணமாகி வராங்க. அந்த ஊரில் உள்ள ஒரு வாலிபனை திருமணம் பண்ணின ஒரு பெண் வந்து வராங்க. அவங்க பேர் அப்படின்னா கலா அப்படின்ற பெண்ணை. அந்த பெண் வந்து அப்பதான் திருமணமாகி வந்திருக்காங்க. வந்து கிட்டத்தட்ட அப்பதான் உடனே அந்த டைம்ல கிடையாது, ஒரு 3 months கேப் இருக்கும். சோ 3 months. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த பெண் வந்து அந்த நேரத்தில் தான் மாசமாக இருக்கிறாங்க. மாசமாக இருக்கவும் அந்த பெண் வந்து அங்கேயும் அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அந்த மாதிரி தான். அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த துரை அப்படின்றவரோட வீட்டுக்கு ஒரு 4 வீடு தள்ளி தான் இருக்குது. ஸோ 4 வீடு தள்ளி இருக்குது. அவங்க வந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு அப்படி இப்படின்னு வருவாங்க. ஆனால் யாருமே அவங்கள வந்து கருக்கல்ல வெளியே போக அனுமதிக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு நாள் அவங்க வந்து ஏதோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருக்கல்ல அவங்க வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அவங்க வெளியே போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து அவங்களோட ஒரு நடவடிக்கையே ரொம்ப மாற ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த கலா அப்படின்ற அந்த பெண் வந்து ரொம்ப 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 வாயாடி, தாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேச்சு நிறுத்தக்கூட முடியாது. ரொம்ப துரு 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 துருன்னு எப்போவுமே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அமைதியாகவே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க பெண் அதுக்கப்புறத்துலேருந்தே ரொம்ப அமைதியாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் அமைதியாக எதுவுமே பேச மாட்டாங்க.
இது மட்டும்தான், மற்றபடி எதுவுமே பேசாத அளவுக்கு ரொம்ப அமைதியாக மாறிட்டாங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப சந்தேகமாகவே இருந்திருக்குது. என்ன நடக்குது, ஏன் இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தேகமாக இருந்திருக்கு. இருந்தாலும் சரி, அது பீரியட் அந்த ப்ரெக்னென்ட் டைமில் ஏதாவது அடிக்கடி மாறுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றது அவங்களுக்கு அப்போ தெரியாமல் போயிடுச்சு. அந்த பெண்ணோட சில மாற்றங்களை பார்த்துட்டு சரி அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு விட்டுட்டாலுமே சில பேருக்கு டவுட் வந்து இன்னும் அதிகமாகிடுச்சு. அதாவது அந்த பெண்ணோட மாமனாருக்கு மாமியாருக்குமே டவுட் அதிகமாகிடுச்சு. அவங்க தான் அந்த காலத்து ஆளுங்களாச்சு, எதையா இருந்தாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அப்படி இந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அவங்க அவங்கள வந்து கோயிலுக்கு கூட்டு போகலாம், அதாவது அந்த கலாவதி அப்படின்ற அந்த பெண்ணை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கலாவதி கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து இல்லை தான் நான் வரல, என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மழுப்புறாங்க. எதுக்கு வர முடியாது நீ வா அப்படின்னு சொல்லும்போது நான் வர மாட்டேனா வர மாட்டேன் அப்படின்னு ரொம்பவுமே அடமெண்டா ஒரு மாதிரி அவங்க சொல்றதுல அந்த பழைய கலாவதியோட அந்த டோனியே தெரியல. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு டோன்ல இவங்க பேசவுமே இவங்களுக்கு வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கோவில்ல சாமி ஆடக்கூடிய ஒரு பூசாரியை வந்து இங்க வீட்டுக்கே வர வச்சிட்டாங்க. அப்படி வீட்டுக்கு வர வைக்கவுமே அந்த பெண் வந்து அந்த ஒரு மாதிரி ஆடுறாங்க. அவங்களால ஒரு மாசமா வேற இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல, அதாவது இது வந்து அந்த 3 மாசம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு 3-4 மாசம் கழிச்சு நடந்ததுதான். அதுக்கப்புறமா அந்த பெண்ணோட அந்த அட்டகாசம் அப்படி ஆடுறாங்க. அந்த பூசாரிக்குமே இவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு, நீ யார், உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அந்த பெண் வந்து அவ்வளோ ஆக்ரோஷத்தில் இருக்காங்க. குழந்தைய பறி கொடுத்த அந்த சந்திரா தான் இவங்க உடம்புல வந்திருக்கிறாங்க அப்படின்றது அப்போதான் எல்லாருக்குமே தெரிய வருது. அந்த சந்திரா வந்து சொல்லிட்டாங்க, நான் வந்து என் குழந்தைய இழந்துட்டேன்னா இவ குழந்தைய நான் தான் வளர்ப்பேன், இவ குழந்தை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அரகண்டாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த கலாவதியோட ஹஸ்பண்ட் ரவியுமே அங்கே தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இந்த பூசாரி வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இங்கே இது சரியாகாது, நீங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, வேறு ஏதாவது அந்த பெரிய கோயில் அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு வந்து இவர் சஜஸ்ட் பண்ணவுமே இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவும் கண்ட்ரோல் பண்ணி அந்த கோவிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அந்த கோவிலில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போதைக்கு இவ வந்து மாசமாக இருக்கா, இவ உடம்புலேருந்து பிரிக்க எங்களால் முடியாது, இவ உடம்புலேருந்து இன்னொருத்தவங்க உடம்புக்கு மாற்ற வேணா முடியுமே தவிர அதை பிரித்து அழிச்சோன்னா உங்கள் பொண்ணோட உயிருக்குமே பிரச்சனை, அதாவது மருமக கலாவதியோட உயிருக்குமே பிரச்சனை அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யார் வந்து தான் உடம்புல பேயை வாங்கிக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு எல்லாருமே ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது இந்த ரவி அப்படின்ற இவங்க வந்து அவங்க சரி நான் வந்து என் உடம்புல வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லவுமே அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த உடம்புல இருக்கிற அந்த இதை வந்து முழுசா எடுக்க முடியும். அதாவது குழந்தை பிறந்த உடனே கூட அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற அந்த உறவு வந்து அப்படியே இருக்கும். குழந்தைக்கு காய்ச்சல் வந்தா அந்த அம்மாவுக்கு காய்ச்சல் வந்தா குழந்தைக்கு காய்ச்சல் வரும், அம்மாவுக்கு சளி பிடிச்சா குழந்தைக்கு சளி பிடிக்கல, அந்த பாண்டிங் இருக்கிற வரைக்கும் அந்த இதை வந்து அழிக்க முடியாது அந்த ஆவியை. ஸோ கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ரவி வந்து தன் மனைவிக்காகவும் தன் குழந்தைக்காகவும் அந்த ஆத்மாவை தான் உடம்புல ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டாரு. அப்படி அந்த உருவத்தை அந்த பேயை வந்து அப்படி மாற்றி இந்த உடம்புல வைக்கவுமே, ஆனால் அதால் எதுவும் சேட்டை, அதாவது வெளியே வந்து ஆட முடியாது அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது, ஆனால் அவருக்கு வந்து பிரச்சனையை கொடுக்க முடியும். அவருக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வர்றதும் அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வர்றதும் அப்படியே தான் இருந்திருக்குது. கிட்டத்தட்ட அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 3 வயசு ஆகிற வரைக்கும் அந்த பையன் அதாவது ரவியோட உடம்புல அந்த ஆன்மா வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அடிக்கடி அவரை நைட்டில் பயமுறுத்துறது, அதாவது கனவுல பயமுறுத்துறது, நேரில் பயமுறுத்துறது, இந்த மாதிரி ரெகுலர் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த கோவிலுக்கு போகவும் தான் அந்த பூசாரி வந்து திரும்ப அந்த பெண்ணோட உடம்புல இருக்கு, பெண்ணோட உடம்புலையுமே கொஞ்சம் வந்து ஒட்டிட்டு தான் இருந்திருக்கு. அதையும் இவரோட உடம்புலையும் இருக்கிற ஆன்மாவை சேர்த்து அந்த பெண், அதாவது இந்த சந்திரா அப்படின்ற இந்த பெண்ணை வந்து மொத்தமாக அந்த பெண்ணை வந்து உடம்புல இருந்து விரட்டியிருக்காரு. அதுக்கு மேற்பட்டு அந்த உடம்புல வந்து அந்த பெண் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் எல்லா பூஜையுமே செஞ்சு முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த பெண்ணால் எந்த
பிரச்சனையும் இல்லை, இவங்க கணவன் மனைவி அப்புறம் அவங்க குழந்தையோட சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் அந்த துரை அப்படின்றவர் அதுக்கப்புறமா திருமணமே பண்ணிக்கலையாம். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இவர் இன்னும் கஷ்டமா தான் ஆனாரு. ஆனால் இவங்க குடும்பத்தில் இருக்க யாரும் அவர்கிட்ட போய் சண்டை போடலை, ஏன்னா காரணம் அவர் கிடையாது. சந்திராவோட ஆன்மா வந்து வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் இவராவா இருக்க முடியும். அதனால காரணம் அவர் கிடையாதுன்னு இருந்ததுனால இந்த குடும்பத்தில் யாருமே அங்கே போய் சண்டை போடலாம். ஆனாலும் துரைக்கு வந்து ரொம்பவுமே மனசு கஷ்டத்தில் அவர் கடைசி வரைக்கும் திருமணமே பண்ணிக்காம தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே அவர் திருமணம் வந்து பண்ணிக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது. இந்த சந்திரா அப்படின்ற இந்த பெண்ணை வந்து ரொம்ப ரொம்ப பாதித்தது அந்த குழந்தை இல்லாதது கூட கிடையாது. அந்த குழந்தையால் மற்றவங்க தன்னை வந்து அந்த மலடி மலடின்னு சொல்கிறது தான், மற்றவங்க இந்த குழந்தை இல்லாமல் போயிருந்தா கூட மற்றவங்க தனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்திருந்தா அவங்க வந்து கண்டிப்பாக இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. தன் கணவர், அந்த கணவரை வந்து நிஜமாகவே பாராட்டி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா தான் மனைவிக்காக எவ்வளோ ஒரு இதுலேயுமே அவர் வந்து தான் மனைவிக்கிட்ட தான் நின்றுக்கிறாரு. ஆனாலுமே மற்றவங்க அந்த சொசைட்டினால் மற்றவங்களுக்காக வாழ்கிறோம் மற்றவங்களுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்கள சி நீங்கள் எதுக்காக மற்றவங்களுக்காக வாழ்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டாலும் நம்மளுமே ஒரு வகையில் மறைமுகமாக மற்றவங்களுக்காக தான் வாழ்கிறோன்றது தான் நிதர்சனமான உண்மை. இது யாராலையுமே மறுக்க முடியாது. அதனால் எப்போவுமே நம்ம வந்து அந்த சந்திராவோட ஒரு இறப்புக்கு காரணம் வந்து சொசைட்டி தான் கண்டிப்பாக. அவங்க வந்து இந்த அளவுக்கு பேசலைன்னா அவங்க குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு அந்த அளவுக்கு நினச்சிருக்க மாட்டாங்க. குழந்தைன்றது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தானே தவிர ஏன் குழந்தைங்க இல்லாமல் யாராலுமே இருக்க முடியாதுன்னு கிடையாது. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய அனாத குழந்தைங்க, அந்த பிள்ளைங்களை அனாத பிள்ளைங்கன்னு சொல்லக்கூடாது, தெய்வத்தோட பிள்ளைங்க, அவங்கள வளர்க்குறதுனால நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது ஏன் நம்ம வாரி